வெல்கம் டு ரேவா கிளாசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பாதி பேன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளியில் வந்து ப்ளஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளியில் இருக்க தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. நாம் இப்போ இதை ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நாலு பக்கமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு அன்னாச்சிப்பூ, நாலு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பிரிஞ்சு இலை, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதும் நாம் இதில் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லின்றதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சில்லி தூளாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் இந்த மாதிரி கீறி போடுறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை போட்டு நல்லா கலர்னதும் நான் அஞ்சு முந்திரி பருப்பு வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன்.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு கியூப் அளவுக்கு பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ஸ்பைசியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பூரி, கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், இது எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.